ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெய்லர் மேமே சேனல். இன்றைக்கி நாம் ரிவ்யூ பண்ண போகிற படம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு தியேட்டரில் பலான படம் ஓடுறதா போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு. பலான படம் பார்க்குற ஆசையில் ரெண்டு கேர்ள்ஸ், மூணு ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ், சினிமாவில் வாய்ப்பு தேடுற ஒரு அஞ்சு இளைஞர்கள், ஒரு குடிகாரர், ஒரு கள்ளக்காதல் ஜோடின்னு மொத்தம் 13 பேர் தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே பலான படம் ஓட ஆரம்பிக்குது. திடீர்னு ஸ்க்ரீன் ஆஃப் ஆகுது. அமானுஷ்யமான சம்பவங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பயந்து வெளியே ஓடி வர ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. கடைசியில் சில பேய்கள் இவங்க முன்னாடி வந்து, எங்களை இங்கே பேயாக சுத்த விட்ட தர்மராஜை கடத்திட்டு வரணும், இல்லைன்னா உங்கள் எல்லோரும் கொண்டுருவோம்னு மிரட்டுது. அந்த தங்கராஜை இவங்க கடத்திட்டு வந்தாங்களா இல்லையா, தங்கராஜுக்கும் பேய்களுக்கும் என்ன பஞ்சாயத்து? இந்த மாதிரி படத்தெல்லாம் பசங்க பார்க்குறதோட பொண்ணுங்கள தாசி பார்க்குறாங்க. இது ஈடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஒரு பேய் காமெடி படம் எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதில் எந்த குறையும் இல்லை. முனிஷ்காந்த் பண்ணுற வில்லத்தனமான காமெடி நல்லா இருந்துச்சு. அவர் அடிக்கிற ஒன்லைன் கவுண்டர்கள் சில இடங்களில் காமெடியாக இருந்தது. அடுத்து நம்ம கிரேன் மனோகர் குடிச்சிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் ஒட்டு கட்டுட்டு தன்னோட வீடு எதுன்னு கண்டுபிடிக்கிற சீன் ஆகட்டும், தியேட்டரில் இவர் பண்ணுற அலப்பறையாகட்டும் நல்லாவே இருந்தது. விளையாடலாம். இவ்வளவு தாங்க படத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள். இதுக்கப்புறம் எல்லாமே நெகட்டிவ் தான். முக்கியமாக கோபி சுதாகர் காமெடி படத்தில் ஒர்க் அவுட்டே ஆகலை. ரெண்டு பேரோட யூடியூப் காமெடியும் நான் ரெகுலராக பார்த்து சிரிப்பேன். ஆனால் யூடியூப்பில் பண்ணுற காமெடியில் 10% கூட இதில் அவங்க காமெடி பண்ணவே இல்லை. காமெடி பண்ணுறோட்டா சிரிங்கடான்னு சொல்லாத குறையா அட்டூழியும் பண்ணுறாங்க. அதுலேயும் கக்கூஸ் போகிற இடத்துல காமெடிங்கிற பேரில் இவங்க பண்ணுறது ரொம்பவே எரிச்சலாக இருந்தது. துப்பிச்சுக்கு துப்பிச்சுக்கு பிக் பாஸ் சத்தியமா? படத்தில் எருமசாணி டீமும் சரி, கோபி சுதாகரும் சரி, தற்பெருமையை ஓவராக தம்பட்டம் அடிக்கிறாங்க. படத்தில் இருந்த ஒரே ஆறுதல் ஹரிஜா தான். க்யூட்டான பெர்ஃபார்மன்ஸில் பின்றாங்க. என்னடி இவ்வளோ பசங்க வராங்க இந்த படத்துக்கு? பசங்கள்லாம் தான் வருவாங்க. யாஷிகா ஆனந்த் பணியோடு வந்தாலும் பழைய வசீகரம் மிஸ்ஸிங். நைட்டு அடித்த மப்பு தெரியாத மாதிரியே இருக்குது அவங்க ஃபேஸு. படத்துக்கு போலாண்டி போலாமா? காமெடி படம் பேய் படம்னா லாஜிக் இருக்காது தான், அதுக்காக எப்படியா 25 வருஷமாக ஒருத்தர் சோறு தண்ணி இல்லாமல் தியேட்டருக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கிறாரு. ஆனால் மீசையோ தாடியோ வளரவே இல்லை, வயசும் ஏறவே இல்லை. காதில் பூ சுற்றலாம், ஆனால் பூ கூடையே சுற்றக்கூடாது. தியேட்டரை விட்டு யாரும் வெளியே போகாமல் பார்த்துக்கிற பேய்கள் ரவுடிகளை பார்த்து மட்டும் பயந்து ஓடுது. கேட்டால் காமெடியாம். ஃப்ளாஷ்பேக் சீன் மட்டும் கொஞ்சம் சீரியஸாக எடுத்திருக்காங்க, அதுவும் பெருசாக மனசில் டச் பண்ணலை. மியூசிக் பரவாயில்ல. இந்த படத்தை மட்டும் ஏதாவது ஒரு பேய் பார்த்துச்சுன்னா வெறியாகி எத்தனை பேரை அடித்து கொள்ளணும்னு தெரியல. அப்படி ஏதாவது சம்பவம் நடந்தால் டைரக்டர் தான் பொறுப்பு. முனிஷ்காந்தை கட்டி வச்சு ஒரு படத்தை போட்டு காட்டுவாங்க. அவர் டேய் இந்த படத்தை பார்க்கறதுக்கு என்னை தூக்கில் தொங்க விட்டுருங்கடான்னு சொல்லுவார். அதே டைலாக் தான் நம்ம வாயிலையும் வருது.